தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோஜக் சார்பில் தொடர் மாலை நேர ஆர்ப்பாட்டம் உடுமலை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் தலைமை வகித்தார். ஆசிரியர்களுக்கு எதிரான அரசாணை 243 தமிழக அரசு ரத்து செய்யக்கோரி கோஷம் எழுப்பினர். தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் தமிழ்வண்ணன் 243 அரசாணையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கினார். பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் அசோக்குமார், கிருஷ்ணவேணி, மாரிமுத்து, ராமராஜா உள்ளிட்டோர் பேசினர். பட்டதாரி ஆசிரியர் நாகராஜ் நன்றி கூறினார். செவ்வாய் மாலை துவங்கிய ஆர்ப்பாட்டம் ஜூலை 11 மாலையிலும் நடக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒரு 6 முன்னதாக அரசாணை 243 அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த 243 என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், ஊராட்சி ஒன்றிய சீனியார்டியில் இருந்து மாநில அளவிலான சீனியார்டியை கொண்டு வந்ததனால் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய 90% பெண்கள் ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பதவி உயர்வில் போக முடியாது. இது வந்து ஒரு வட்டார அளவிலான மொழி, எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியினுடைய இருக்கிறவங்க தான் இதில் பதவி உயர்வில் போய் பாடம் நடத்துவது எளிதாக இருக்கும். மாணவர்களுக்கும் அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து இருக்கிறது. அதை விடுத்து வேறு வட்டார வழக்கு மொழியில் இருந்து இந்த வட்டாரத்துக்கு வந்து பாடம் நடத்துவதிலே குழந்தைகளுடைய கற்பித்தால் குழந்தைகளுக்கு கற்பிக்கும்போது அந்த வட்டார வழக்கு மொழி கேட்பது சிரமமாக இருக்கும். இது முதல். இது அடுத்ததாக ஆசிரியர்களில் பல பேர் வந்து ஒன்றிய அளவில் போகக்கூடிய பதவி உயர்வை விடுத்து மாநில அளவிலான, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம், ஒன்றிய அளவுலேயே போகக்கூடிய ஒரு சிலர் வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க பதவி உயர்வில். அப்படி இருக்கும்போது 90% ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த பதவி உயர்வை தவிர்க்கும்படியான ஒரு காலகட்டம் இருக்கிறது. இது முற்றிலும் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு சேர்ந்தது. ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுக்கு தான் இது வந்து பொருந்தும். தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து இது பொருந்தாது.